நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் நான் உங்கள் ஹரிஷ் இந்த வீடியோல நம்ம வந்து அஞ்சு இன்ட்ரஸ்டிங்கான ஆன தான் பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணிருங்க இந்த வீடியோல பார்க்க போற அஞ்சு ஃபேக்ட்ஸுமே இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாததாக தான் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வரைக்கும் நம்ம குடியரசு தினம் இல்லைனா சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் உலக சோம்பேறிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா ஆமாம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி கொண்டாடுறாங்க இந்த இதை வந்து உங்கள் ஃப்ரெண்டு யாராவது சோம்பேறியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அமுச்சு விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி வாங்க நம்ம அடுத்த ஃபேக்ட்டுக்கு போகலாம் உங்கள்கிட்ட யார் வேணாலும் வந்து ஐம்பெரும் காப்பியங்களை கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக சொல்லிருவீங்க சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி மணிமேகலை குண்டலகேசி வளையாபதின்னு ஆனா ஐந்து இரு வந்து நீங்க சொல்லுவீங்களா டவுட் தான் நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க உதயகுமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் சூலாமணி நீலகேசி இந்த அஞ்சுமே தான் ஐந்து இரு காப்பியங்கள் இனிமே யாரு வந்து உங்ககிட்ட கேட்டாலும் நீங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது ஓகேவா அடுத்த ஃபேக்ட் வந்து முழுக்க முழுக்க கட்டபோமனை பத்தி தான் பாக்க போறோம் இவருடைய ஆட்சி காலம் என்னதுன்னா கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் ஆட்சி பண்ணிருக்காரு இவருக்கு முடிசூட்டு விழா எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு கி நடந்திருக்கு இவர் வந்து ஒரு நாயக்க மன்னர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த வம்சத்தை சேர்ந்தவர் இவர் ஆங்கிலேய ஆட்சிக்கு பயம் இல்லாமல் எதிர்த்து நின்னாரு கட்டபொம்மன் உண்மையான பூர்வீகம் வந்து கட்டபொம்மனுக்கு என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இங்கே தமிழ்நாடுன்னு தான் சொல்லுவீங்க ஆனால் இவரோட உண்மையான பூர்வீகம் வந்து தமிழ்நாடு கிடையாது ஆந்திர பிரதேஷ் தான் இவர் வந்து எப்போ பிறந்திருக்காருனா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஜனவரி மூணுல பிறந்திருக்காரு பாஞ்சாலங்குறிச்சியில் அப்புறம் எப்போ இறந்திருக்காரு எங்கே இறந்துருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் ஒன்பதில் ஆங்கிலேய தளபதி பேனர்மேன் அப்படின்றவர் அவர் வந்து ஆணை போட்டிருக்காரு அந்த ஆணைப்படி கயத்தாறுல இவர் வந்து தூக்கு போட்டிருக்காங்க இவருக்கு எதுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வீரபாண்டியபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஊரு அப்ப இப்ப வந்து ஒட்டப்பிடாரம்னு கூடுவாங்க அங்க ஜெகவீரம பாண்டியன் அப்படின்றவர் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு அவரும் ஒரு நாயக்க வம்சத்தை சேர்ந்தவர் தான் அதனால அந்த நாட்டினுடைய அந்த வீரபாண்டியபுரம் அப்படின்றதுல அந்த வீரபாண்டிய அப்படின்றத எடுத்துட்டு அவருடைய அப்பா பேரில் இருக்கக்கூடிய கட்டபொம்மன் அப்படின்றத எடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க இத்தனையும் சொல்லிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய தாய் தந்தைய சொல்லாமல் விட்டுட்டேன் அவருடைய தாயினுடைய பெயர் வந்து ஆறு அவருடைய தந்தையினுடைய பேர் என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெகவீர கட்டபொம்மன் இனிமே வந்து கட்டபொம்மனுடைய அம்மா அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதுக்கு எப்போ போர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா சொல்கிறேன் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஆலந்துரை அப்படின்றவர் படை திரட்டி போர் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்காரு இவருடைய நாட்டுக்கு அப்போம்போது எதிர்த்து தான் ஆகணும் இல்லையா அதனால் இவரும் இவருடைய படைகள்லாம் திரட்டி இவரும் வந்து எதிர்த்துருக்காரு அப்படி ஆரம்பித்தது தான் போர் கடைசியில் போர் போருன்னு போய் கிட்டத்தட்ட அவர் வந்து தன்னுடைய நாட்டுக்காண்டி தூக்குலேயே வந்து தொங்கியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க கட்டபொம்மன் எவ்வளோ வீரமானவராக இருந்திருக்காரு அப்படின்றத இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் சரி வாங்க அடுத்த ஃபேக்ட்டுக்கு போகலாம் ஊருக்குள்ளே இருக்கிற ஊருப்பட்ட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒட்டகத்தினுடைய திமிழில் தண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு வந்து தாகம் எடுக்கிறப்ப எடுக்கிறப்ப எடுத்து எடுத்து குடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது அந்த திமிழில் வந்து அதுக்கு கொழுப்பு தான் சேர்த்து வச்சுருக்கோம் அது வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் ரீஜியன் இல்லையா அப்பும்போது அதுக்கு அடிக்கடி பசிக்கும் அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பையே செமிச்சுக்கணுமா கேட்க வினோதமாக தானே இருக்குது இனிமேல் வந்து யாராவது அவங்ககிட்ட ஒட்டகத்தினுடைய திமிழ தண்ணி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா உங்கள் வாட்டர் பாட்டிலை திறந்து இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக அவங்க மூந்தியில் ஓட்டி விட்டுருங்க ஓகேவா ஒரு வயதுக்கு வந்து ஆன் வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து நீங்கள் தென்பட்டிருக்கோம் உங்களுக்கு என்னதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கழுத்தில் வந்து ஒரு குண்டா ஒரு இது மாதிரி வந்திருக்கும் அதனுடைய பேர் வந்து ஆடம் சாப்பிள் அதனுடைய சயின்டிஃபிக் நேம் வந்து லேரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க தமிழ் நேம் வந்து குரல் வலை இது எதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு வயதுக்கு வந்து ஆணுக்கு இது கண்டிப்பாக வருமா அது வந்து ஒரு குரல் வலை அது வந்து எட்டி பாகுமா வெளியில் அதனால தான் அது வந்து அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரீசனும் இருக்குது என்னதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சிவபெருமாள் இருக்கார் பார்த்தீங்களா அதாவது சிவபெருமான் அவர் வந்து ஒரு ஆழகால விஷத்தை எடுத்து குடிச்சிட்டாராம் அப்பவும் போது பார்வதி தேவி வந்து உள்ள கழுத்தை தாண்டி உள்ள போய் விஷம் வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றது கழுத்தில் கழுத்துல கையை வச்சு விஷத்தை வந்து தடுத்து இருக்காங்க அதனால தான் அந்த குண்டா ஒரு இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க ஹிஸ்டாரிக்கல் ரீசன் தானே இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிருங்க இல்லையே வேற இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க மருந்து நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க இந்த வீடியோல முக்கியமா கட்டபோனை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் டாடா ஷைனிங் ஆஃப் ஐ ஹரிஷ் மீண்டும் ஒரு நல்ல காணொலியை உங்களுக்கு வந்து நான் எடுத்துட்டு வரேன் பாய் பை டேக் கேர்